ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா April 04, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட PDF உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், ஆர்டிஐ ஸ்க்ரூட்டினி வில் ட்ரைன் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டிஐ பற்றி உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஆர்டிஐ வந்து ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஓகேவா, இது எதனால் வந்திருக்கும் அப்படின்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும். அதாவது ரைட் டு நோ அப்படிங்கிறது தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோட ஒரு பேசிக். ரைட் டு நோ நமக்கு எது கீழே வரும்னா, ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் கீழே வரும். ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் 19 இருக்குது. ஸோ அதுபடி ரைட் டு நோ நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ரைட் டு நோ படி நமக்கு வந்தது தான் 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகேவா, ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தாலுமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது சில விரங்களில் இருக்குது. அதனால் வந்தோம்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்தோம்னா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஆஸ் பர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகேவா, ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜுடிஷியரியோட அப்பாயின்மெண்ட். ஓகேவா, அப்பாயின்மெண்ட்டை நம்ம வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணுமா, அதல்லது ஓப்பனாக இது பண்ணணுமா அப்படிங்கிறது தான் சில என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கொலிஜியமில் சில முடிவுகள் எடுத்ததை வந்து என்னென்னா, எப்படி இந்த முடிவுகள் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா, லைக் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து என்னென்னா, காமனான அப்பாயின்மெண்ட் வந்து என்னென்னா, ஹையர் காமனான அப்பாயின்மெண்ட் ஹையர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க வந்து என்னென்னா, முன்னாடி வந்து அவங்கள அப்பாயின் பண்ணுறது அப்படின்றது இருந்துச்சு. ஓகேவா, பட் என்னென்னா இதில் வந்து சில பேரை வந்து என்ன சூப்பர் சீடிங்கில், அதாவது என்ன முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க, பின்னாடி லேட்டாக வர வேண்டியவங்களை வந்து என்னென்னா முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. அதில் சில பேர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இப்போ ஆயிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ கொலிஜியமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் இது வந்து கேட்குறாங்க. ஸோ அது எந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதில் தான் வந்து என்ன 2019 அகர்வால் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் வரும். 2009 அகர்வால் கேஸ் அப்படின்றது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு கீழே போகும். ஸோ அங்கே சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வேர்டிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது கொலிஜியம் இதை வந்துடுன்னா ஓப்பனாக வந்து எல்லாத்துகிட்டையும் சொல்லணும். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்குள்ளே அதுவும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த வேர்டிக்ட்க்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து என்ன அப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எப்போவுமே வந்துன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனோ ஒரு வேர்டிக் கொடுத்தா அங்கே இருக்க ஹைகோர்ட் தான் வந்துன்னா அப்பீலிங் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீலிங் அத்தாரிட்டி ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் பண்ணுவாங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இல்லை அவங்க சொன்னது கரெக்டு தான், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து கொடுத்தது அந்த வேர்டிக் கொடுத்தது கரெக்டு தான், ஸோ கண்டிப்பாக வந்துடுன்னா நீங்கள் வந்துடுன்னா அந்த கொலிஜியம் இதை வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட் சொல்லிடும். ஸோ டெல்லி ஹைகோர்ட் இதுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் பண்ணுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, 2016 இதை வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் கொலிஜியம் டீட்டெயில்ஸை வந்து என்னென்னா வெளிப்படையை ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்குள்ளே சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரியான தகவல்களை வந்து வெளியே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா ஜட்ஜஸோட இண்டிபெண்டன்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அட்டார்னி ஜென்ரல் வந்து என்னென்னா வாதாடுறாரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, கான்ஃபிடென்ஸ், அதாவது என்னென்னா ஜட்ஜஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் மேபி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான தகவல்கள்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் வந்து என்னென்னா இல் இன்க்ரீஸ் தி ரிஸ்க் அகெயின்ஸ்ட் ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸில் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த வருஷம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அண்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இது எல்லாமே வந்துன்னா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் அல்லது மெயின்ஸில் கண்டிப்பாக இதுக்கான க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்கைமெட் எக்ஸ்பெக்ட்ஸ் பிலோ நார்மல் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நார்மல் மான்சூன்லேருந்து அரௌண்ட் 7% வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைமெட் ப்ரைவேட் வெதர் ஃபோர்காஸ்டிங் லிமிடெட் அவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, டியூ டு நமக்கு லைக் எல்நினோ எஃபெக்ட்னால தான் வந்துருன்னா இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்நினோ எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். எல்நினோ அப்படிங்கிறது 3 அல்லது 5 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு இது. ஓகேவா, ஸோ இது வந்து எதனால் வருது அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் பசிஃபிக் ஓஷனில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு சவுத் அமெரிக்கா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ சவுத் அமெரிக்கா பக்கத்தில் நமக்கு பெரு கரண்ட் அப்படின்னு கோல்டு ஓஷன் கரண்ட் ஓகும். ஓகேவா, இந்த கோல்டு ஓஷன் கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நமக்கு வந்து என்ன அதிகமான கோல்டு இதை வந்து
கிரியேட் பண்ணுறதுனால ஓகேவா. ஸோ அட்டகாமா டெசர்ட் அப்படிங்கிறது இங்கே கிரியேட் ஆயிரும். எப்போவுமே வந்துருன்னா ஒரு கோல்டு கரண்ட் போகுதுன்னா பக்கத்தில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டெசர்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா. நீங்கள் மேக்ஸிமம் ஏரியா அந்த கலிஃபோர்னியா கரண்ட் எடுத்திங்கன்னா அங்கே மோஜோவா டெசர்ட் இருக்கும், பெருக்கரண்னா அட்டகாமா டெசர்ட் இருக்கும் ஓகேவா, கேனரி கரண்ட்னா அங்கே வந்து உங்களுக்கு சகாரா டெசர்ட் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துருன்னா உங்களுக்கு கோல்டு கரண்ட் போகுதுன்னா மேக்ஸிமம் அங்கே ஒரு டெசர்ட் இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து என்ன ஆஃப் ஷோர் விண்டு வந்து பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு கரெக்டான அந்த அமௌண்ட் ஆஃப் இது வந்து லைக் ரெயின் வந்து போகாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் அங்கே டெசர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கோல்டு ஓஷன் கரண்ட் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகுனா நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டு ஈக்குவட்டோரியல் கவுண்டர் கரண்ட்னு ஒரு கரண்ட் இருக்கும் ஓகேவா. ஸோ சதனில் ஈக்குவட்டோரியல் கவுண்டர் கரண்ட்னு ஒரு கரண்ட் வரும். அந்த கரண்ட் என்ன பண்ணுனா இங்கே அதிகமான இது இருக்கிறதுனால அதிகமான கூலிங் இருக்கிறதுனால இந்த வாட்டர் வந்து என்ன உள்ளே சிங்க் ஆகும் ஓகேவா, சிங்க் ஆகும் உள்ளே போகும் ஓகேவா. ஸோ காலத்துக்கு போகும். ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு வேக்யூம் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். மற்ற இடத்த விட இந்த இடத்துல ஒரு வேக்யூம் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டு இங்கேருந்து இந்த ஏரியா வந்து ஃபில் பண்ணும் ஓகேவா. ஸோ இந்த ஏரியாவில் ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டுங்கிறது அதிகமான ஹாட் கரண்ட், அதாவது என்ன நமக்கு ஈக்குவட்டோரியல்லேருந்து வர்றதுனால அதில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ லோ ப்ரெஷர் வந்து இங்கே அதிகமாக கிரியேட் ஆயிரும் ஓகே. இந்த ஜூன் ஜூலை மந்தில் அதிகமாக வந்து ஹீட் கிரியேட் ஆயிரும். ஸோ அதனால் லோ ப்ரெஷர் இங்கே கிரியேட் ஆயிரும். இதே நேரத்தில் ஆஸ்திரேலியா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதிகமான லைக் அதிகமான கூலிங்கில் இருக்கக்கூடியது. ஏன்னா அதிகமான இங்கே சென்ட்ரல் டெசர்ட்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. ஸோ சென்ட்ரல் விக்டோரியா டெசர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அங்கே இருந்து வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன டெசர்ட்டில் ஏன்னா அந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதே நேரத்தில் என்ன ஆகுனா நமக்கு சூரியன் வந்து என்னென்னா நார்தன் ஹெமிஸ்பியர் போகிறதுனால சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து நல்ல கூலிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப குழி அங்கே இருக்கிறதுனால இங்கே ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆயிரும். இந்த ஹை ப்ரெஷர் தான் நார்மல் டைமில் இந்தியாவில் வந்து டெல்லி பக்கத்தில் ஏற்படுற லோ ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறதுக்காண்டி நமக்கு மான்சூனாக வந்து நமக்கு மழை பொழியும் ஓகேவா. பட் என்னென்னா இங்கே இருக்கிற இந்த லோ ப்ரெஷரை விட இங்கே இருக்கிற லோ ப்ரெஷர் அதிகமாயிரும் டூரிங் எல்நினோ ஓகேவா. ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஏர் வந்து என்ன ஆயிரும்னா இந்தியா பக்கம் வராமல் ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்திரேலியா பக்கம் சாரி சவுத் அமெரிக்கா பக்கம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அட்டகாமா டெசர்ட்டில் நமக்கு அப்போதைக்கு கொஞ்சம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியாவில் மழை பெய்யாது. ஸோ இதுதான் வந்து எல்நினோ எஃபெக்ட். இந்த எல்நினோ எஃபெக்ட்னால மேபி வந்து நமக்கு பிலோ நார்மல் இது வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நமக்கு என்னன்னா எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 0% வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எக்ஸஸ் ரெயின்ஃபால்னா அபவ் 100% மேலே வந்து வர்றது, அபவ் நார்மல் அப்படின்னா 90-100% மேலே கம்மி அதிகமாக இருக்கிறது. நார்மல் ஓகேவா 30% நமக்கு 100% அதாவது 96-100% கிட்ட நமக்கு வர்றதான் நார்மல் இது ஓகேவா. ஸோ அந்த இதெல்லாம் வந்துன்னா 30% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிலோ நார்மல் வந்து 55%, ட்ராட் வந்து அரவுண்ட் 15% வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் ஓகேவா. ஸோ அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ மற்றபடி நீங்கள் பாயிண்ட் அளவுலாம் எதுவும் தேவையில்லை ஓகேவா. வாட்டி நமக்கு எல்நினோ என்னென்னா தெரிஞ்சால் போதும் ஓகேவா. ஸோ அண்ட் இந்த தடவை எல்நினோ வந்து மேபி வரப்போகிறதுனால இது வந்து லைக் நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் மான்சூன் நார்த் வெஸ்ட் மான்சூன் ஓகேவா. இது ரெண்டு சாரி சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இது ரெண்டுலேயுமே வந்துடுன்னா சில ப்ராப்ளம்களை கிரியேட் பண்ணும் ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சடன் ரிலீஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் டேம்ஸ் ஒர்சன்ட் கேரளா ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு கேரளா ஃப்ளட் அப்படிங்கிறது என்னென்னா போன வருஷம் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் ஒன்று. கேரளா ஃப்ளட் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லா டேமையும் ஒரே நேரத்தில் வந்து திறந்துட்டதுனால. இது வந்து என்ன முக்கியமாக டேம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை ஓகேவா. ஏன்னா நமக்கு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு அதிகமான மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதாவது எப்போவுமே மற்ற கண்ட்ரிலெலாம் மான்சூன் வருது அப்படின்னா மான்சூன் வருதுன்னா அதாவது அதிக மழை பொழிகிற காலம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க போயிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 79 டேம்ஸ் வந்து ஒட்டுக்காக திறந்து விட்டுருக்காங்க. ஸோ திறந்து விட்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சில இது முக்கியமான இது உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு பரிணாம் மஞ்சாசா அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேபி ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். பரிணாம்
மஞ்சாசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பரிணாம் மஞ்சாசா அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் லாக்கர், டிஜிலாக்கர்னு சொல்லுவோம். ஓகே, சிபிஎஸ்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டிஜிலாக்கரை லைக் கேரளாவுக்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்துன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் இழந்துட்டாங்க, ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இழந்துட்டாங்க. ஸோ அதை எடுத்துக்கிறதுக்காண்டி, அதை ரிட்டன் வாங்கிக்கிறதுக்காண்டி இந்த பரிணாம் மஞ்சாசா அப்படிங்கிற ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்ட் இஸ் பரிணாம் மஞ்சாசா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெர்மினாலஜி முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, குரூப் சாட்ஸ் வாட்ஸ்அப் யூசர்ஸ் கெட் மோர் கண்ட்ரோல். ஓகேவா? இப்போ இது ஒரு எதுக்காண்டி இந்த இது முக்கியம் அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப் வந்து என்னென்னா, வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப்லேருந்து நமக்கு சில பிரச்சனைகள் வந்து என்னென்னா போன வருஷம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஒன்று வந்து என்னென்னா மாப் லிஞ்சிங் அப்படிங்கிறது அதிகமாக நடந்துச்சு. கௌரக்ஷா குரூப் வந்து இதன் மூலமாக நிறைய தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க. அதேமாதிரி வந்து என்னென்னா சைல்டு அப்டெக்ஷன், ஓகே, எல்லோரும் நிறையா பேர் பயந்தாங்க சைல்டு அப்டெக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா வாட்ஸ்அப்பில் அதிகமாக போச்சு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் சில நடவடிக்கைகள் வந்து என்ன வாட்ஸ்அப் எடுத்தாங்க. ஸோ அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுக்க போகிற நடவடிக்கை என்னென்னா, இனிமேல் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் உங்களை எந்த குரூப்லையும் ஆட் பண்ண முடியாது. அப்படி உங்களை குரூப்பில் ஆட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து குரூப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அனுப்பணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த குரூப் ஜாயினிங் லிங்க் அனுப்பும்போது நீங்கள் மூணு நாளைக்குள்ளே அதை அக்செப்ட் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் வந்து என்னென்னா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு மேலேனா அந்த லிங்க் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து என்ன அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன, ஏர் பொல்யூஷன் ஷார்ட் அண்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் பை 30 மந்த்ஸ். அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய வாழ்நாள் வந்து என்னென்னா கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டியூ டு ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 1.2 மில்லியன் டெத் வந்துருனா நமக்கு இதனாலே ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்தியா சைனாவில் 2017 மட்டும் 1.2 மில்லியன் டெத் வந்து இதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏர் பொல்யூஷனை பற்றி பேசிக் ரெண்டு சொல்லிடுறேன். ஏர் பொல்யூஷன் ஃபஸ்ட்டு ரெண்டு வகையான ஏர் பொல்யூஷன் இருக்குது, ஒன்று இன்டோர் ஏர் பொல்யூஷன், இன்னொன்று அவுடோர் ஏர் பொல்யூஷன். இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்படுற பொல்யூஷன். ஓகேவா? வீட்டுக்குள்ளே ஏற்படுற பொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சமைக்கும் போது, இப்போ பெரிய வீட்டிலலாம் வந்து என்னென்னா நமக்கு கேஸ் அடுப்பு இருக்குது, ஆனால் மற்ற வீட்டில் புவர் பீப்புள் வீட்டிலலாம் வந்து என்னென்னா நமக்கு விறகு அடுப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அதிகமான பொல்யூஷன் பர்டிகுலர் மேட்டர், ஓகேவா, அதிகமான பர்டிகுலர் மேட்டர்லாம் கிரியேட் ஆகும். இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது வல்னரபிள் குரூப்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இன்டோர் ஏர் பொல்யூஷனுங்கிறது அது. அவுடோர் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன், வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு, ஓகேவா, அதர், ஓகேவா, லைக் நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வர்ற எல்லாமே வந்தோம்னா நமக்கு அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பொல்யூஷனும் வந்தோம்னா அதிக அளவில் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக வந்து நமக்கு டெத்தை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அரௌண்ட் நம்மளுடைய இது இன்னோடைய நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், சவுத் ஏஷியன் கண்ட்ரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 60% ஆஃப் பாப்புலேஷன் இன்னமும் வந்தோம்னா சாலிட் ஃபியூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதே இது பங்களாதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 79% ஆஃப் பீப்புள் வந்தோம்னா இன்னமும் சாலிட் ஃபியூல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குக்கிங் காண்டி சாலிட் ஃபியூல் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டோர் ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக குளோபல் ஏர் 2019 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் வந்துன்னா ஹெல்த் எஃபெக்ட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து வெளியிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதன் மூலமாக தான் இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து என்னென்னா நிறையா இருக்குது. ஓகேவா? இன்டோர் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியாவில் என்ன நடந்திருக்கு, அவுடோர் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இன்டோர் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியாவில் நம்ம வந்து என்ன உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனா நமக்கு வந்து என்ன குக்கிங் ஃபியூயல், சாரி, லைக் நமக்கு வந்து கேஸ் சிலிண்டர் கொடுக்குற ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதுதான் உஜ்வாலா யோஜனா, இன்டோர் ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணுறது. இதே இது அவுடோர் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இண்டெக்ஸ் அரௌண்ட் 8 ஏரை வந்து என்னன்னா நம்ம மெஷர் பண்ணுறோம். இவ்வளோ வேல்யூ தான் இருக்கணும், இவ்வளோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்த்லி ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாஃபர் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் அப்படிங்கிற சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னென்னா முக்கியமான கிரேட்டர் மெட்ரோபாலிசன் சிட்டியில் லைக் டெல்லியில் வந்து என்னென்னா அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டெல்லி, சென்னை, மும்பை, கொல்கத்தா அப்படிங்கிற கிரேட்டர் மெட்ரோபாலிசன் சிட்டிஸில் இதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுன்னா மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த வெதர் இப்படி தான் இருக்கும், இந்த ஏர் பொல்யூஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஜாஃபர் அந்த சாஃப்ட்வேர் அண்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இந்த ரெண்டுமே வந்து என்னென்னா CO2 இது பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு சாஃப்ட்வேரில் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்துடனா சாஃப்ட்வேர் வந்து என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மேனேஜ்மெண்ட் அவங்க தான் வந்துடனா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேர் வந்து என்னென்னலாம் மெஷர் பண்ணும் அப்படின்னா பர்டிகுலேட் மேட்டர் 2.5, 10, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஓசோன், பென்சின், டோலிவின், சைலின் இது எல்லாத்தையுமே வந்துடனா இவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்ன இந்த நியூஸில் பேசியிருக்கிற ஆர்டிக்கல். ஓகே,
நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் எ பாயிண்ட் ஆன் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் லைக் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது இந்த விவிபிஏடியை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா, சில கான்ஸ்டியூன்சி ஓகேவா, நிசாமத் 185 கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆர்டிக்கலை என்னென்னு ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது 1998 ட்ரையலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு அப்புறமா நமக்கு இந்த ஓட்டிங்கில் வந்த மிகப்பெரிய இது அப்படின்னா நோட்டா. ஓகேவா, நோட்டா வந்து 2013-14 வந்துருன்னா நமக்கு நம்மளுடைய கண்ட்ரியில் வந்துன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட நமக்கு சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, விவிபிஏடி அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக மறுபடியும் இன்னொரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனில் முக்கியமான இது 2013-14 தான் அதுவும் வந்திருக்கும். சுப்பிரமணிய சுவாமி கேஸில் 2013-14 விவிபிஏடி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஸோ அதனால் விவிபிஏடியை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இதோட பேக்ரவுண்டு. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா இவிஎம் வந்துன்னா நமக்கு வந்து சிங்கிள் யூசேஜ் மிஷின். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸையும் வந்துன்னா இதோட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இது ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் சிப். ஓகேவா, இந்தியாவில் மொத்தமே ரெண்டு கம்பெனி தான் இந்த இவிஎம்மை தயாரிக்கிறாங்க, ரெண்டுமே கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேவா, இப்போ இதில் நிறையா என்ன பிரச்சனை அப்படின்னா இவிஎம்மை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 64 கேண்டிடேட்டோட தான் மேக்ஸிமம் இது. ஓகேவா, ஸோ 63 கேண்டிடேட்டு ஒரு நோட்டா. ஓகே, இதுதான் கணக்கு. ஓகே, இதுக்கு மேலே வந்து எதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பேலட் பேப்பருக்கு தான் போய் ஆகணும். ஓகேவா, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற இதுக்கு முன்னாடி இது வரைக்குமே வந்தேன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 64 கேண்டிடேட்ஸ்க்குள்ளே தான் வந்திருக்காங்க. பட் சில நேரங்களில் வந்தோம்னா 64 கேண்டிடேட்ஸை விட அதிகமாகவும் போயிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த எம்பி எலெக்ஷனில் நிசாமாபாத் தெலுங்கானாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரௌண்ட் 185 கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்னா நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ 185 கேண்டிடேட்ஸ் வந்து இதில் பிரச்சனை என்னென்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம இவிஎம்ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகப்படியான லைக் நம்ம வந்து டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணணும், அதிகப்படியான இவிஎம் தேவை. அண்ட் அந்த கனெக்ஷன் அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வித் கம்ப்யூட்டர் அதாவது எலெக்ஷன் கமிஷனோட கம்ப்யூட்டரோட இது பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துடனா அதிகப்படியான மிஷின்ஸ் தேவை. ஸோ அதெல்லாம் வந்துனா குறைந்த காலத்திலே வந்துடனா நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, அது வந்து என்ன லைக் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அண்ட் விவிபிஏடியை பற்றி இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே வந்துடனா விவிபிஏடி வந்துடனா நம்ம வந்து அரௌண்ட் 50% ஆஃப் இதை வந்துன்னா கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் இப்போ பண்ணுறது அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டிங் மிஷின் எடுத்து அதில் வந்து என்னென்னா செக் பண்ணுறதே வந்து என்ன அரௌண்ட் 99.9% அளவுக்கு எங்களுக்கு ஒரு குவாலிட்டியை தருது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது அப்படின்றாங்க. பட் இது எந்த எதிர்கட்சியும் கேட்குறதா இல்லை. ஸோ இவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு எப்படின்னா இந்த விவிபிஏடியை பற்றி இவர் என்ன சஜஷன் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் விவிபிஏடியை செக் பண்ணுறத ஏதாவது முக்கியமான கட்சி ரெண்டு கட்சியோட ரெண்டு கேண்டிடேட்ஸை கூப்பிட்டு எந்த ரெண்டு இதிலேருந்து எடுக்கலாம், அசம்பிளி ஒரு அசம்பிளி இருக்குன்னா அதில் எந்த ரெண்டு இதிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இதை செலக்ட் பண்ண சொல்லுங்கள். அப்படி சூஸ் பண்ணுற இதை வந்துன்னா நீங்கள் விவிபிஏடியை கவுண்ட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு இது கொடுக்குறாரு, சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ அதான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு சீரியஸ் செட் பேக், இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேற்று நம்ம ஃபுல் நியூஸ் பார்த்தோம். ஸோ அதை பற்றின அதாவது ஆர்பிஐ வந்து சில என்பிஐ அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்டை பொறுத்து வந்தா அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து என்ன பிப்ரவரி மந்த்து வெளியிட்டிருப்பாங்க, சர்க்குலரில் வெளியிட்டிருப்பாங்க. அந்த சர்க்குலர் வந்து என்ன ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் குவாஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அது ரிலேட்டட் டு எது அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்டை வந்து என்ன இம்ப்ரூவ் ரெக்கவர் பண்ணுறதுக்காண்டி வந்தது தான் அந்த இது. ஓகேவா, ஸோ அந்த அந்த ரெகுலேஷனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நேற்று நியூஸில் பாருங்கள், நான் அதோட பேசிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். அரௌண்ட் 180 டேஸ் வந்து என்னென்னா உங்களுக்கான அமௌண்ட்டோ இல்லாட்டி எதுவுமே வர மட்டும்தான் நீங்கள் வந்து அதை நான் பெர்ஃபார்மிங் அசட்னு இது பண்ணி ஐபிசி அதாவது என்ன இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுக்கு நீங்கள் வந்து அனுப்புங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது எதுனா அரௌண்ட் 2000 crore வந்து யார் அதிகமாக 2000 crore மேலே வந்து யார் வச்சுருக்காங்களோ அவங்க மேலே நீங்கள் இந்த ப்ராசஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா பவர் செக்டர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஓகேவா, சில இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோன்னா அதாவது சில செக்டார்ஸ் வந்து என்னென்னா அவங்களே வந்து வேணும்னே வந்து டிஃபால்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டோட சில ஸ்கீம்ஸ்னால தான் அவங்க டிஃபால்ட். இப்போ பவர் செக்டர் அப்படிங்கிறதுலாம் இப்போ பவர் செக்டரில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாராக இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பண்ணுற சில ஸ்கீம்ஸ் பிரச்சனையினால தான் அந்த பவர் செக்டரில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்களால கடனை திருப்ப கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் அதை சொல்லி தான் வந்துடனா
நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்துடுன்னா ஒன் சைட்ஸ் ஃபிட் ஃபார் ஆல் அப்படிங்கிறது வந்துன்னா நம்ம கண்ட்ரிக்கு ஒத்து வராது. ஸோ நீங்கள் அதில் சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து மேபி ரெகுலேஷன் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதில் என்னென்னா, இதில் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்துன்னா பழைய ரெகுலேஷன் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் வந்துன்னா அதில் சில இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டை வேர்டிக்டை நல்லா படிச்சுட்டு அதில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்து மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷனை கொண்டு வாங்க அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படிங்கிறது எதுனா அரௌண்ட் 90 டேஸ் பக்கமாக உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டோ, அதாவது வட்டியோ அல்லது உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டோ எதுவுமே வந்து உங்கள் கையில் வரலைன்னா அதுக்கு பேர் நான் பர்ஃபார்மிங் அசட். இன்னொன்று வந்துன்னா சப்ஸ்டாண்டர்ட் அசட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அந்த 90 நாள்லேருந்து அடுத்த 12 மாதத்தில், ஓகேவா, அடுத்த 12 மாதத்தில் உங்களுக்கு இன்னும் எதுவுமே வரலை அப்படின்னா அதுக்கு பேர் சப்ஸ்டாண்டர்ட் அசட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 12 மாதத்துலேருந்து இன்னொரு 12 மாதம், ஓகேவா, உங்களுக்கு இன்னும் எதுவுமே வரலை அப்படின்னா அது வந்து என்னென்னா டவுட்ஃபுல் அசட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டிய இதில் முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துடுனா டர்ஃப் இஷ்யூஸ் இன் ஃபைட்டிங் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது கோஆர்டினேஷன் பெட்வீன் லோக்பால், சிவிசி அண்ட் சிபிஐயை பற்றி இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு லோக்பால் வந்து கரெக்டான லெவலில் செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுனா சிவிசி அண்ட் சிபிஐயோட கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இருக்கணும், வித் கவர்மெண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலை பற்றி பேசியிருக்கிறது. ஓகேவா? நமக்கு லோக்பால் இஷ்யூ இதை பற்றி நமக்கு நேற்று நியூஸில் நல்லா ஃபுல்லாக பார்த்தாச்சு, உங்களுக்கு தேவைன்னா அதில் போய் பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்னா, இப்போ லோக்பாலில் வந்து ஏதாவது ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸை வந்து சிபிஐ, அதாவது என்ன, சிபிஐயோட விங்கை வச்சு யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஓகே? ஆஸ் பர் டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்டு அதுபடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்பால் வந்து என்னென்னா சில இதை வந்து டைரெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிபிஐ வந்துன்னா சில நேரங்களில் கண்ட்ரோல் பண்ணலாம் ரிலேட்டட் டு ஆன்டி கரப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா லோக்பாலுக்குன்னு தனி விங்க் இருக்குது. ஓகேவா? ஒன்று ரெண்டு விங்க் இருக்குது. லோக்பாலுக்குன்னு வந்து என்கொயரி விங்க்குன்னு ஒரு விங்க் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ராசிக்யூஷன் விங்க்னு இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டு விங்க்லேயும் வந்துன்னா என்கொயரி விங்க்லேயும் சிபிஐ உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது தனி செப்பரேட் என்கொயரி விங்க்கும் இருக்குது. ஸோ ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சிபிஐக்கு ஒரு கேஸ் போனால் அப்படிங்கிறது பிரச்சனை, அது லோக்பாலுக்கு அதே கேஸ் வந்துச்சுன்னா யார் இப்போ அதை வந்து கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க, யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இதில் ப்ராப்ளம். ப்ராசிக்யூஷன் விங்கிலையும் அப்படி தான், சிபிஐ வந்து அந்த ப்ராசிக்யூஷனை பண்ண போகிறாங்களா இல்லது லோக்பால் வந்து அந்த ப்ராசிக்யூஷனை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதான் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இதில் நமக்கு லோக்பாலுக்கு சூமோட்டோ பவர் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களாம் எந்த கேஸையும் வந்து எடுத்து நடத்த முடியாது. ஓகேவா? ஸோ குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்ஸ்லாம் இவங்களுக்கு கீழே வருவாங்க, பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்னென்னா சூமோட்டோ பவர் கிடையாது. அதாவது எந்த இதையுமே தானாகவே முன் வந்து எடுக்க முடியாது, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் லோக்பாலால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவங்க எதுபடி செயல்படுவாங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே வந்து என்ன ஒர்க் பண்ணுவாங்க இவங்க, இவங்களாக இருக்கட்டும் சிபிசியாக இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஆஃப் 1988 தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இருந்தாலும் வந்து என்ன, இவங்களுக்குள்ள கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா தே ஷூட், அதாவது மூணு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வந்து ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும். அதுவும் இனிஷியல் டேஸில் வந்து என்ன நிறையா ஃப்ளாஸ் வர்றதுக்கான நிறையா வந்து கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கான்ஃப்ளிக்டெல்லாம் தடுக்கணும்னா கண்டிப்பாக வந்துடனா நமக்கு ஒரு கோஆர்டினேஷன் வேணும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஏ லேட் ஆர் நாட் அ க்ரச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ எல்லா கட்சியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் இயருக்கு 72,000, அதாவது என்ன, மாதம் வந்து 6,000 ரூபாய் நாங்கள் வந்து உங்கள் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுக்குறோம். அரௌண்ட் 20% ஆஃப் ஃபேமிலி இந்தியாஸில் இருக்க 20% ஆஃப் ஃபேமிலிக்கு நமக்கு ஆனுவலி 72,000 நாங்கள் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அரௌண்ட் 72,000 கிட்ட பே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது வந்து சஸ்டைனபிள் பாவர்ட்டி எலிவேஷனுக்குள்ளே தான் வருது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன தான் வந்துருன்னா இதில் நெகட்டிவ் சொன்னாலும், இதில் பாசிட்டிவ் என்னென்னா, கண்டிப்பாக இதில் வர்ற அமௌண்ட்டை கண்டிப்பாக அதிகமாக எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்டு அவங்களுடைய பசியை போக்கிறாங்க. ஸோ இது பாவர்ட்டி எலிவேஷனுக்கு முக்கியமான ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ஸோ பிஹேவியரல் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பிஹேவியரல் சயின்ஸ்னா பிஹேவியரல் எக்கனாமிஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இதுக்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தர் வயிறு பசியோடு இருக்கும்போது அவரோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான இதை வந்து அவரால் யோசிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அவரோட வயிறு பசியை நம்ம வந்து போக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரோட வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி அவர் உழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் பர் பிஹேவியரல் சயின்ஸ் நமக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான ஸ்கீம் தான் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்துன்னா யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ரூவ் 2.6 பில்லியன் சாப்பர் சேல் டு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவும் யூஎஸை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி லெவலில் எந்த எப்படி க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர், ஓகேவா, நம்ம வந்து 2016 மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படின்னு நம்மளை டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. இது முக்கியமானது. ரெண்டாவது, நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் ஆத்தரைசேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் ஆத்தரைசேஷன் 1 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னா யூஎஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ப்ரொவைட் பண்ணுறது எப்படி என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட நேட்டோ அலைஸ், அதாவது என்ன நேட்டோ அலைஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய க்ளோசஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைக் ஆஸ்திரேலியா, ஜப்பான் இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோசஸ்ட் குரூப்ஸ். அந்த குரூப்ஸ்குள்ளே நம்ம இந்தியாவையும் கொண்டாந்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய டிஃபென்ஸ் ரிலேட்டட் இதெல்லாம் வந்துன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை தான் வந்துனா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து MH 60R, ஓகேவா, இதோட பேர் MH 60R ரோமியோ, ஓகேவா. இந்த நம்ம ஒரு இது வந்து வாங்க போகிறோம், ஓகேவா, ஹெலிகாப்டர் வாங்க போகிறோம். இந்த ஹெலிகாப்டர் முக்கியமான யூசேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆண்டி சர்ஃபேஸ் அண்ட் ஆண்டி சப்மரைன், ஓகேவா, சப்மரைனுக்கு அகெயின்ஸ்டாகவும் இதால் வந்து ஏவுகணை இது பண்ண முடியும். அண்ட் ஆண்டி சர்ஃபேஸில் வர டேங்க் அழிக்கிறதுக்கும் இந்த சாப்பரால் முடியும், ஓகேவா. அதுக்கடுத்து என்ன, இது வெர்டிக்கல் ரிப்ளேஸ்மெண்ட், லைக் நமக்கு வந்து சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ப்ரோக்ராம்லையும் இந்த MH 60R அப்படி ரோமியோ அப்படிங்கிற இது வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, ஓகேவா. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் ஆத்தரைசேஷன் பார்ட்னர், ஓகே, இது ரெண்டுமே வந்து என்ன கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அதை தான் வந்து என்ன இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒய் ரேட் கட் ஓன்ட் ஹெல்ப் லோயர் ரெண்டிங் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்பிஐ வந்து மானிட்ரி பாலிசி இதை வந்து இந்த ஏப்ரலில் விடுவாங்க, ஓகேவா. ஸோ அப்போ மானிட்ரி பாலிசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ரெப்போ ரேட்டோட வேல்யூவை கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த வேலையை பார்ப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரெப்போ ரேட்டோட வேல்யூவை கம்மி பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது, ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி, லிக்விடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த ரேட்டை வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. அப்படி ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா பேங்குக்கு கடன் கொடுக்குற அந்த இது வந்து என்னென்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதிகமாக கடன் கொடுப்பாங்க, ஸோ அதிகமாக மக்கள் கையில் வந்து பணம் போகும், ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகும். ஸோ வந்து இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சஸ்டைனபிள் இன்ஃப்ளேஷன் வந்து என்னென்னா நமக்கு சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் என்னென்னா நமக்கு அந்த மாதிரி நடக்கலை. ரீசன் என்னென்ன அப்படின்னா, இப்போது பேங்க்குக்கு ஆர்பிஐ கொடுத்த அந்த லெண்டிங் ரேட்ஸ் கம்மி பண்ணதை பேங்க் வந்து என்னென்னா இவங்களுக்கு கொடுக்கல, கஸ்டமருக்கு கொடுக்கல. அப்படி கஸ்டமர் கொடுக்காததுனால ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஐயோட அந்த பாலிசி வந்து எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதனால் இன்னமும் இன்ஃப்ளேஷன் வந்து என்னென்னா கம்மியான பிலோ லெவல்லே இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து என்னென்னா 2%லேருந்து 4% வந்து ரீட்டெயில் இது வந்து இருக்கலாம், அதாவது 4% இருக்கலாம், ஓகேவா. ஸோ அதில் வந்து என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, அதாவது 2லேருந்து 6% வரைக்கும் இருந்தால் நமக்கு வந்து நான் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு சஸ்டைனபிள் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். 4% அப்படிங்கிறது அக்யூரேட் லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ கரண்ட்டாக இன்ஃப்ளேஷன் வந்து 2.57% தான் இருக்குது, ஓகேவா. ஈவன் அவங்க வந்து மானிட்ரி பாலிசியில் வந்து கம்மி பண்ணதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய பாலிசி ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஓகே. அந்த பாலிசி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன, பேங்க் வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து என்ன கஸ்டமருக்கு பண்ணல. அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கஸ்டமர் வாங்குற கடனுக்கு இவங்க வந்து அமௌண்ட் கம்மி பண்ணணும், ரேட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலை. ஏன் கம்மி பண்ணலை அப்படின்னு சொல்லி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து காஸ்ட் ஆஃப் டெபாசிட் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து என்ன கையில் வச்சிருக்க பணத்தை கையில் வச்சுக்காமல் என்ன பண்ணுவீங்க, டெபாசிட் பண்ணுவீங்க. அப்படி டெபாசிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், பேங்க் வந்து அந்த டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ வந்து காஸ்ட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்னென்னா, நீங்கள் அதிகமாக டெபாசிட் பண்ண அவன் அதிகமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான காஸ்ட் ஆஃப் டெபாசிட் வந்து அதிகமானதுனால எங்களால் வந்து இந்த ரெப்போ ரேட்டோட இதை வந்து எங்களுக்கு பீப்புள்ஸ்க்கு வந்து என்னென்னா அந்த பெனிஃபிட்டை வந்து கடத்த முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் வந்துன்னா மானிட்ரி டிரான்ஸ்மிஷன், ஓகேவா. மானிட்ரி டிரான்ஸ்மிஷன் இருக்குதுல, அதாவது மானிட்ரி டிரான்ஸ்மிஷன் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மானிட்ரி டிரான்ஸ்மிஷன்லையும் சில லேக் இருக்கிறதுனால தான் இந்த ஆர்பிஐ வந்து லெண்டிங் ரேட்டில் வந்து கம்மி பண்ணாலும் இது வந்து எஃபெக்டிவாக செயல்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லெண்டிங் ரேட், இப்போ பேங்க் வந்து என்னன்னா கஸ்டமருக்கு கொடுக்குற கடன் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு வட்டி இருக்குல்ல, அந்த வட்டி வந்து என்னன்னா 4 வகையான வட்டி வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இருந்தது வந்து என்னன்னா பிரைம் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரைம் இப்போ இது லெண்டிங் ரேட்னாலே என்னென்னு பார்த்துக்கோங்க, பேங்க்கு கஸ்டமருக்கு கடன் கொடுக்கணும். இப்போ 100 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டினா, ஓகே, 100 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டினா இந்த இது தான் வந்துன்னா அவங்க சொல்கிற அந்த லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரேட்னால இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பிரைம் லெண்டிங் ரேட்டாக இருந்துச்சு, இந்த 1 ரூபாங்கிறது பிரைம் லெண்டிங் ரேட்டாக இருந்துச்சு. இதை என்ன பண்ணியிருப்பாங்க, தூரி சுப்பாரோ அப்படிங்கிற ஒரு கவர்னர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை பேஸ் ரேட்டாக மாற்றிருப்பாங்க. அதாவது பேஸ் ரேட் அப்படின்னா ஒரு ரேட் அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த ரேட்டுக்குள்ளே தான் வந்து நீங்கள் கடன் கொடுக்கணும், அதுக்கு கம்மியாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வச்சு கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ
ஒரு பேஸ் ரேட் இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 2010 வந்து ரங்கராஜன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த பேஸ் ரேட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க எம்சிஎல்ஆர். இது வந்து ஒரு ஃபார்முலாவை டைரெக்ட் பண்ணி அந்த ஃபார்முலாவிலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு லெண்டிங் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது பெஞ்ச் மார்க் அவுட்டர் பெஞ்ச் மார்க் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இவர் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, உர்ஜித் படேல் அப்படிங்கிற இப்போ கவர்னர் வந்து என்ன படிப்பாங்கன்னா, ஃப்ளோட்டிங் லோன் ரேட் இனிமேல் வந்தோன்னா லோன் ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கு இது இருக்கோ அதாவது மணியோட வேல்யூ இருக்கோ அதுக்கேற்றப்பலாம் அந்த லெண்டிங் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருப்பார். பட் இந்த எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மைனஸில் தான் போயிருக்கு, நெகட்டிவில் தான் போயிருக்கு, பிகாஸ் அந்த மானிட்டரி பாலிசியோட பெனிஃபிட் வந்து பீப்புளுக்கு போய் சேராததுனால. ஓகேவா, ஸோ அதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சவுத் கொரியா ஃபஸ்ட்டு டு ரோல் அவுட் 5G சர்வீஸ். ஓகேவா, பீட்டிங் யூஎஸ் அண்ட் சைனா. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இனிமேல் இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னா, சவுத் கொரியா தான் வெளியிட்டாங்க ஆல்ரெடி. சாரி, 5G இதை வந்து என்ன ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ 5G ரோல் அவுட் பண்ணதில் இப்போ ஃபஸ்ட் கண்ட்ரி யார் அப்படின்னு இனிமேல் யாரும் கேட்டால் சவுத் கொரியா தான் ஃபஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 5G பொறுத்த வரைக்கும், ஓகேவா, 5G பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன அரௌண்ட் 20 times ஃபாஸ்டர் தென் 4G. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து என்ன விர்ச்சுவல் ரியாலிட்டிலையும் நம்ம வந்து வேறு டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது அதிகப்படியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி தான் பண்ணுறாங்க. சாம்சங் கேலக்ஸி S10 அப்படிங்கிற மொபைல் தான் 5G ஃபீச்சரோட வந்து மொதல் இது. ஓகேவா, இதுக்கடுத்து தான் இனிமேல் சைனாவும் யூஎஸும் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ப்ளீச்சிங் கிட்ஸ் வேர்ல்ட்ஸ் சதர்ன் மோஸ்ட் கோரல் லீஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, நமக்கு ப்ளீச்சிங் அப்படிங்கிறது எதனால் நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கோரல் லீஃப் அப்படிங்கிறது என்ன, ஒரு பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, பாலிப்ஸ்னால் கார்போனேட்டால் ஆன ஒரு விதமான பொருள். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, சில அதாவது எனர்ஜிலாம் தேவைப்படுறங்கிறதுக்காண்டி சூசாந்தலே அப்படின்னு சொல்லிட்டு சில இது இருக்குது. சூசாந்தலே அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு வாழக்கூடிய அதாவது என்ன கடலில் வாழக்கூடிய ஒரு ஆல்கே. ஓகேவா, இந்த ஜூசாந்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாலிப்ஸில் போயிட்டு உட்காந்து அதுக்கு க்ரீன் கலரை கொடுக்கும். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஜூசாந்தில் என்ன பண்ணுனா, ஒளிச்சேர்க்கை பச்சையம் இருக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை நடத்தும். ஓகேவா, நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து அதில் இருக்க எனர்ஜிலாம் பாலிப்ஸ்க்கு போகும். ஸோ பாலிப்ஸ் வந்து என்ன, அந்த ஜூசாந்தலைக்கு இடம் கொடுக்குது. ஜூசாந்தில் வந்து என்ன, பாலிப்ஸ்க்கு வந்து என்ன ஃபுட்டு மாதிரியான ஐட்டத்தை, எனர்ஜி மாதிரியான ஐட்டத்தை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இது ரெண்டு வந்து என்னென்னா, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்க இருக்கிறவங்க தான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜூசாந்தலை அப்படிங்கிறது பாலிப்ஸ் விட்டு வெளியே போயிடும். ஸோ பாலிப்ஸோட ஒரிஜினல் கலர் ஒயிட். ஓகேவா, கால்சியம் கார்பனேட்டோட ஒரிஜினல் கலர் வந்து ஒயிட். அப்போ சூசாந்தில் வெளியே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒயிட் கலரில் மாறிடும் பாலிப்ஸ். அதுக்கு பேர் தான் ப்ளீச்சிங். ஓகேவா, ஸோ அதிகமான ஹீட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடணும் சூசாந்தில் வெளியே போயிடும். ஸோ அதனால் வந்து ஒயிட் கலரில் மாறும், தட் இஸ் கால்டு பாலிப்ஸ். ஓகே, அதாவது என்ன, கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஈவன் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டில் கூட நமக்கு அதிகமான கோரல் ப்ளீச்சிங் நடக்குது. ஏன்னா இது நமக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகமானதுனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.